இன்னைக்கு நம்ம பேச போகிறது மிதுன ராசி. காலபுருஷன் மேஷராசி முதல் வீடு, மிதுன ராசி மூன்றாம் இடம், புதன் பகவானுடைய ஆட்சி வீடு. தற்சமயம் மிதுன ராசி அன்பர்களுக்கு குறிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, இந்த அஷ்டம சனி காலகட்டங்களில் சொல்ல முடியாத அளவுக்கு அவதிகளையும் துன்பங்களையும் பட்டுக்கொண்டு உயிர் மட்டும் மிச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த வீடியோ ஒரு காணிக்கையாக அமையும். மிதுனராசி அன்பர்கள், மிதுனராசிக்கு மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் என்று மூன்று நட்சத்திரங்கள் வரும். இதில் மிருகசீரிடம் என்பது செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமாகும். திருவாதிரை என்பது ராகு பகவானுடைய நட்சத்திரம். புனர்பூசம் என்பது குரு பகவானுடைய நட்சத்திரம். அப்போ மிருகசீரிடம், செவ்வாய், ராகு, குரு இவர்களுடைய மூன்று நட்சத்திரங்கள் இந்த ராசியில் வருது, கால் பதிக்கிறாங்க. இதில் செவ்வாய் வந்து புதன் பகவான் ராசிநாதனுக்கு மிகுந்த எதிரி ஆவார். ராகு ஓரளவுக்கு ராசிநாதனுக்கு நல்ல சுபர் என்று சொன்னாலும் கூட, திருவாதிரை என்பது சில உடல் உபாதைகளையும் சில சட்டத்திற்கு புறம்பான தொழில்களையும் சிலருடைய ஜாதகத்தில் குறிப்பதாகும். ஆனால் திரு ஆதிரை என்பது சாக்ஷாத் சிவபெருமானுடைய நட்சத்திரம் என்பதனால், இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு வெகுவாக சனியுடைய லக்னங்கள் அமையும் போதோ அல்லது ரிஷப லக்னம் மற்றும் துலா லக்னம் அமையும் போதோ நல்ல வாழ்க்கையை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அது மட்டுமல்ல, குரு பகவானுடைய நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம், பொதுவாக குரு பகவான் ஒரு முழு சுபர் என்று எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த இடத்துல அவர் புனர்பூச நட்சத்திரத்தில் மிதுன ராசியில் பிறக்கும்போது வெகுவாக நற்பலன்களை செய்வதில்லை அப்படிங்கிறது தான் ஆழமான உண்மை. பாதி நற்பலன்களையும் பாதி கலந்த எதிர்மறையான பலன்களையும் செய்யக்கூடிய அமைப்பில் அவர் வராருங்கிறது தான் உண்மை. இதில் திருவாதிரை, அதாவது திருவாதிரை நட்சத்திரம் வந்து கோச்சார ரீதியாக ராகு பகவான் பயிற்சி சொல்கிறோம் இல்லையா, ராகு கேது பயிற்சி, அந்த பயிற்சியில் திருவாதிரை நட்சத்திரத்தை எப்பப்போ ராகு பகவான் கடக்கிறாரோ கோச்சார ரீதியாக, அப்பப்போலாம் உலக அளவில் பெரிய வியாதிகள் பரவக்கூடிய நிலையை நம்ம தொடர்ந்து சாட்சியோடு நம்ம பார்க்குறோம். இது ப்ரூவ் பண்ண ஒரு சயின்ஸில் நிகழ்வு, நம்ம எதிர நடந்த நிகழ்வு. அப்படி தான் இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தை ராகு பகவான் கடக்கும் போது தான் இப்போ COVID-19 அப்படிங்கிறதும் வந்தது. இதுதான் உண்மை. இப்போ இந்த மிதுன ராசிக்கு எப்பேற்பட்ட காலகட்டங்கள், நல்ல காலகட்டங்கள், எந்த திசை நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். செவ்வாய், ராகு, குரு பகவானுடைய நட்சத்திரங்கள் இருக்க பெற்ற இந்த மிதுன ராசிக்கு சனி திசை வருவது என்பது மிக மிக சாத்தியமே. இந்த சனி திசை என்பது மிதுன ராசிக்கு ஒரு நல்ல திசை. எல்லோரும் சொல்லுவாங்க, சனி பகவானுடைய திசை வந்தால் மிகுந்த கஷ்டம் வரும், தொல்லைகள் வரும், எல்லாத்தையும் இழக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் அப்படிங்கிறதுலாம் முற்றிலும் பொய். மிதுனம் மற்றும் கன்னி ராசிக்கு பொதுவாக சனி திசை என்பது 19 வருஷ திசையும் நல்ல திசையாக தான் வரும். விதிவிலக்குகளில் தனிப்பட்ட ஜாதகங்களில் சனி பகவானுக்கு எதிரி லக்னங்கள் இருந்தாலோ, சனி பகவான் கெட்டுப்போயிருந்தாலோ, அப்போ அதாவது சனி பகவான் நல்ல இடத்துல வலுப்பெற்றிருந்தால் கெட்ட பலனை செய்வார், அவர் கெட்ட இடத்துல கெட்டு போயிருந்தால் அதீத ராஜயோக பலன்களை செய்வார் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த அடிப்படையில் சனி பகவான் இந்த 19 வருஷ திசை என்பது பொற்கால திசை. பொற்காலம் எப்பொழுது வரும் மிதுன ராசிக்கு அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் எடுத்து பாருங்கள், சனி திசை என்பது வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது இல்லை இப்போ நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா, இந்த அஷ்டம சனி முடிந்த உடனே, கோச்சார சனி எப்பவுமே கெடுபலன்களை முழுமையாக செய்ய கடமைப்பட்டவர் அவர். ஆனால் தசாபுக்தியில் வரக்கூடிய சனி பகவான் சற்று மாறுபட்டவர், அவர் சுப பலன்களை செய்ய கடமைப்பட்டவராகவும் வருவார். அந்த அடிப்படையில் இந்த சனி திசை என்பது 19 வருட காலம் வருது. 19 வருட காலம் சனி திசைக்கு அப்புறமா வரக்கூடியது புதன் திசை, அது ராசிநாதனுடைய திசை. 16 ஆண்டு காலங்கள், 19, 16, 35 ஆண்டு காலங்கள் நல்ல உங்கள் தனிப்பட்ட பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல நிலைமையில், அதை சுபர்களுடைய பார்வை பெற்று மறைவு ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்தாலோ, இல்லை 3, 6, 11 போன்ற இடங்கள் இருந்தாலோ நல்ல பலன்களை அவர் செய்ய கடமைப்பட்டவருங்கிறத மறந்துடக்கூடாது. இப்போ 19 வருஷ காலம் சனி திசையில் மிதுன ராசிக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா, சனி பகவான் பொதுவாக செல்வாக்கு, மக்கள் செல்வாக்கை குறிக்கக்கூடியவர்.
அப்ப மிதுன ராசியில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அரசியல் அன்பர்களுக்கு சனி திசை நடந்து கொண்டிருக்கிறது என்றாலோ சனி திசை நடக்க போகிறது என்றாலோ உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எண்ணிய முடிதல் வேண்டும் என்ற பாரதியாரின் சொல்லிற்கேற்ப நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த பதவியில நீங்க சமரசமா போய் உட்காரக்கூடிய சூழ்நிலைகளை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தபடியாக மருத்துவம் பயிலக்கூடிய மாணவ மாணவியர்கள் இல்லை டாக்டர்ஸ் ப்ராக்டிஸ் முடிச்சிட்டாங்க எம்பிபிஎஸ் ஹவுஸ் சர்ஜனாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு சனி தசை மிதுன ராசியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் சனி சுபத்துவமாக இருந்தால் தான் நீங்கள் மருத்துவர் ஆக முடியும். சுபத்துவம் இல்லைன்னா கொலை செய்யக்கூடிய குற்றவாளியாக ஆக முடியும். சுபத்துவமாக இருந்தால் அந்த உயிரை காப்பாற்றக்கூடிய மருத்துவர் ஆக முடியும். இவ்வளவு தான் வித்தியாசம். அப்போது நீங்கள் மருத்துவராக இருக்க பட்சத்தில் உங்கள் மிதுன ராசி சனி தசை நடக்க போகுது அப்படின்னா நீங்கள் ஒரு பொற்கால திசையை எதிர்பார்த்து வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறதுல ஆணித்தனமான உண்மை. அதே அளவில் ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்கள் இந்த சனி திசை சற்று சுபத்துவத்தில் சனி திசை இருக்கும்போது சனி இருக்கும்போது தான் விளையாட்டுத் துறையில் பெரிய பெருமளவில் ஷைன் பண்ண முடியும். செவ்வாய் மற்றும் சனி நல்ல சுபத்துவம் இல்லாமல் விளையாட்டுத் துறையில் மிதுனராசி அன்பர்களால் ஷைன் பண்ண முடியாது. அந்த அளவில் இப்போது சனி மற்றும் செவ்வாய் நல்ல சுபத்துவத்தில் இருக்கிற பட்சத்தில் சனி திசை உங்களுக்கு மிதுனராசி அன்பர்களாக இருக்கீங்க விளையாட்டுத் துறையில் இருக்கீங்கன்னா விளையாட்டுத் துறையில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கிறவங்களுக்கு நேஷனல் லெவல்லையும் நேஷனல் லெவலில் இருக்கிறவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு நேஷனலில் ரெப்ரசன்ட் பண்ணி மிகப்பெரிய அளவில் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் இது இந்த சனி தசை ஊக்குவிக்கும். இதில் எல்லவும் சந்தேகம் இல்லை. அதுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய புதன் தசை என்பது 16 ஆண்டு காலங்கள் ராசிநாதனுடைய தசை. பொதுவாக மிதுன ராசிக்கு புதன் தசை என்பது மிகுந்த நல்ல பலன்களை கொடுக்குங்கிறத தப்பு, அந்த மாதிரி அல்ல. ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ 16 ஆண்டு காலங்கள் புதன் தசையில் பொருளாதாரம் மேம்படும். உங்களுடைய அதாவது கணித திறன் மேத்தமேட்டிக்கல் எபிலிட்டின்னு சொல்லக்கூடியது அனலிட்டிக்கல் எபிலிட்டின்னு சொல்லக்கூடியது மேம்படும். அதே மாதிரி உலக ஞானம் உங்களுக்கு வளரக்கூடிய தன்மைகள் வரும். அகட விகடம் என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக கையாளக்கூடிய சில தன்மைகள்லாம் வரும். அப்போது சனி திசை என்பது 19 ஆண்டு காலங்கள் புதன் திசை என்பது 16 ஆண்டு காலங்கள் மொத்தம் 35 ஆண்டு காலங்கள் நல்ல திசை. அதில் முக்கியமானது இந்த சனி திசை என்பது 19 ஆண்டு காலங்கள் ரொம்ப நல்ல விஷயங்கள். அதாவது வாழ்க்கையில் சாதி முக்கியமான நிகழ்வுகள் என்று சொல்லக்கூடிய சில பேர் வந்து நல்ல படித்து டிகிரி வாங்கினேன், ஃபாரினில் வந்து ஒரு டிகிரி வாங்கினேன், ஒரு வேலை கிடச்சிது, ஒரு திருமணம் பண்ணேன், நல்ல குழந்தை பிறந்தது, அந்த நல்ல பெரிய பங்களா வாங்கினேன், கார் வாங்கினேன் சொல்லக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய திசையாக இந்த சனி திசை வரும் என்பதில் கொஞ்சம் கூட ஐயமில்லை. அது மட்டும் இல்லாமல் பல பேருக்கு இந்த சனி திசை என்பது பதவிகளை கொடுக்கும் அப்படிங்கிறதுல ஐயமில்லை. நான் சொன்ன மாதிரி மருத்துவர்கள் விளையாட்டுத் துறையை சார்ந்தவர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் இவர்களுக்கு மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த சனி திசை என்பது மிகுந்த யோக பலன்களை செய்யும் என்ற மாற்றுக்கருத்து இல்லாமல் உறுதியாக கூற முடியும் என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோவேல். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.